இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்கள் அனைவருடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இது இந்தியாவில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதிலும் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு எல்லோராலும் தந்தை என்றும் சொல்லப்படுகிறார். பெரியார் என்பதை முதல் அவருக்கு பாராட்டு தெரிவித்தவர் ஒரு தலித்தினத்தைச் சேர்ந்த பெண்தான் என்பது எல்லோருக்கும் வரலாற்று உண்மை. அவை அவ்வளவு பெருமை மிகுந்த தந்தையாகவும் பெரியாராகவும் வாழ்ந்து வந்திருப்பவர்களில் இன்றைக்கு 90 வயதுக்கு மேற்பட்ட பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்றைக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய நிலையில் திராவிடக் கழகத்தின் சார்பில் இதை உருவாக்கி செயல்படுத்தியிருக்கும் ஆசிரியர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் 90 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய எங்களின் சார்பில் பேசுவதற்கு, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் சார்பிலும் பேசுவதற்கு மிகவும் பொருத்தமான தலைவர் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை தான் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அவரால் பேச முடியவில்லை என்று சொன்னதினால்தான் நான் பேசுகிறேன். அதனால் நான் அவ்வளவு பொருத்தமானவன் அல்ல. நான் சிறு வயசிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் இன்று வரை பொது தொண்டில் இருந்தாலும் கூட, வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் சிறு வயதிலேயே பெரியார் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள். நான் பெரியார் தொண்டர்களாக சிறு வயதில் மாறவில்லை. இந்தி திணிப்பு என்றது பிறகு வந்த பிறகுதான் பெரியாருடைய பெருமையை புரிந்தேன். அதற்கு பிறகு பின்னால் தொடர்ந்து எங்களுடைய தலைவர்கள் பெரியார், நம்முடைய ஏஎஸ்கே ஐயங்காரும், சிங்காரவேலரும், நம்முடைய ஜீவானந்தம் அவர்களும் ஜீவானந்தத்தை முதல் மேடையேறி பேச வைத்த பெருமையே தந்தை பெரியார் அவர்கள்தான். அது வரைக்கும் ஆசிரியராக இருந்து பேசி கொண்டிருந்தவர். பெரியார் அவர்கள் சொன்னார்கள், நீ நல்ல இளைஞனாக இருக்கிறாய், பேச்சு வன்மை உள்ளவராக இருக்கிறாய், தொண்டனாகவும் தெரிகிறது. ஆகவே உன்னுடைய பேச்சு மாணவர்களோ கூட இருந்தது பல்ல, நீ வயதானவர்களுக்கு நல்ல இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, ஆகவே நீ பேசுவதற்கு வந்துவிடு என்று அழைத்த பெருமை பெரியாரு கொண்டு. அந்த பெருமைக்குள்ளானவர் ஜீவானந்தம் அவர்கள். கடைசி வரை பெரியாரை மதித்து வந்தார்கள். ஏஎஸ்கே ஐயங்கார் என்பவர், ஐயங்கார் அவர் தந்தை பெரியார் என்றே பெரிய நூலை எழுதியிருக்கிறார். அவர் நூல் எழுதும் பொழுதும் பின்னால் எழுதும் பொழுதும் ஒரு நாள் தந்தை பெரியார் அவருடன் சென்று, நான் ஐயங்கார் என்ற பெயரை எடுத்து விட்டேன், கெசட்டிலிருந்து எடுத்து விட்டேன், கெசட்டிலும் எழுதிவிட்டேன் என்று சொன்னார். நீ பைத்தியார் ஐயங்காராக இருக்கேன்னார். நீ ஐயங்காராக இருந்து என்னை பெருமைப்படுத்தினாத்தான் நல்லது, அதையும் எடுத்துட்டேப்பான்னார். ஆனால் அவர் எடுத்துட்டார். எடுத்து தந்தை பெரியார் அவர்களை பற்றி பெரிய வால்யூமே நூல் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் பெருமை உண்டு. நாம் பின்னால்தான் முழு பெருமையை புரிந்தேன். ஆனால் நாம் இன்றைக்கும் அந்த பெருமையை பாராட்டுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் நாம். ஆகவே அந்த முறையில் பெருமை இருந்தாலும் கூட, இன்றைக்கு பிராமணர்கள் ஒரு புதிவர் எங்களிடம் சொன்னார்கள், தந்தை பெரியார் அவருக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். என்ன காரணம்னா, முன்னாலே அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது, நீங்கள் வெளிநாட்டில் தான் பார்க்கணும்னு சொன்னார். அது முதல்லையே அறிவித்ததுனால தான் நாங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டோம்னு சொன்னாங்க. அவங்க நன்றி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, அந்த பாவத்தையெல்லாம் சேர்த்து பழி வாங்க வேண்டும் என்று முதல் எளிதியாக கருதக்கூடியவர்கள் இந்திய நாட்டில் வைத்தியர்கள் அத்தனை பேரும், ஜாதி வெறி உண்டு அனைவரும், மத வெறி உண்டு அனைவரும் பெரியார் தான் முதல் எதிரி என்று வருகிறார்கள். அதுதான் இந்த பிறந்த நாளில் கூட பெரியாரை அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இன்றைய தேவை எல்லாரையும் விட பெரியார் இந்திய நாட்டுக்கு தேவைப்படுகிறார். மறந்தும் வாழ்கிறார், இறந்தும் வாழ்கிறார்.
அவர் நினைவின் கொண்டாடக்கூடிய காலத்திலும் நாம் என்றென்றைக்கு நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கருத்து அத்தனையும் மூணு நாளைக்கு முன்னால் ஒரு பையன் நூல் கொண்டு வந்தார், பெண் ஏன் அடிமையானாள் என்று 100,000 பிரதி அடித்திருக்கிறார்கள். ஆகவே 100,000 பிரதி அடித்து அவர்களே விற்பனை செய்கிறார்கள், என்னிடம் கொடுத்தார்கள், நானும் ஒரு 100 நூல்கள் வாங்கியிருக்கிறேன். அவர் பெண்கள் முதற்கொண்டு தலித் வரை அத்தனை ஜாதிக்காரர்களுக்கும் அவர் அந்த ஜாதியற்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தவர் என்ற முறையில் இன்றும் நமக்கும் நம் சந்ததிக்கும் அவர் தேவைப்படுகிறார். ஆனால் எதிரிகள் அவரை முழு எதிரியாக நினைக்கிறார்கள். அதை இதுவரையும் நாம் சகித்து கொண்டதே நமக்கு தவறானது. ஆனால் சகித்து கொள்ளக்கூடிய பொறுமை தமிழர்களுக்கு வந்துவிட்டது. இதை எதிர்த்து போராடக்கூடிய அவர்களைப் போல தாறுமாறாக இல்லை, எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை அறியாதவர்களிடம் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. மிகப்பெரும் எழுச்சியாக தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறது. இருந்து மீட்டெடுத்ததுக்கு இந்த வயதான கிழவர்களுக்கு நீங்கள் பாராட்டு தெரிவித்த விட வாலிபர்களை திரட்டி நீங்கள் முன்னணியில் கொண்டு வர வேண்டும், அது கடமை என்று தெரிவித்து கொண்டு எங்கள் நான் அவ்வளோ பேர் சார்பில் சொல்வதற்கு எனக்கு இன்னும் துணிச்சல் வரவில்லை. இருந்தாலும் என்னை பேச வேண்டும் என்று சொன்னால் பேசியிருக்கிறேன். அது நம்முடைய ஆசிரிய பெருந்தகை அவர்கள் எல்லா வகையிலும் பொருத்தமானவர்கள். அவருடைய இன்றைக்கும் இருக்கின்ற தலைவர்களில் அவர் பெரிய தலைவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கும் மேலும் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு அவர்களுக்கும் வணக்கத்தை செலுத்தி கொண்டு அவர் வழியும் ஆசிரியர் மற்ற எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு அரசியல் கடமையை நிறைவேற்ற வேண்டும். எந்த சிறு விஷயங்களும் நம்முடைய ஒற்றுமைக்கு தடையாக வந்துவிடக்கூடாது. அவ்வளவு பேராபத்து வந்திருக்கிறது. பிள்ளையார் சதுர்த்தி வைத்து கலகத்தை உண்டாக்க துவங்கி விட்டார்கள். பெரியார் பெயர் வைத்து எதிரி நாம் இவ்வளவுதான் தொண்டர்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அவரை எதிர்த்து பேசுவதற்கு துணிச்சல் வந்து விட்டது. அந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் இதுவரையும் நம்பி இருந்ததை விட இனிமேல்தான் பெருந்தொண்டனாக மாத்திரமல்ல பெரும் போராளியாக நாம் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு ஆறுதலாக இந்த நடவடிக்கையை செய்ததற்கும் மேலும் நாம் வீணாக வாழவில்லை என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்கும் இந்த முறையை ஏற்பாடு செய்த ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.